நீர்ப்பாசன திட்டங்களை விரைவாக செயல்படுத்த விவசாயிகள் வலியுறுத்தல். தருமபுரி மாவட்ட விவசாயிகள் குறை தீர்க்கும் கூட்டம் தருமபுரி ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி மூலம் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு ஆட்சியர் கார்த்திகா தலைமை தாங்கினார். மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து விவசாயிகள், விவசாய சங்க பிரதிநிதிகள் காணொலி காட்சி மூலம் கூட்டத்தில் பங்கேற்றனர். கூட்டத்தில் விவசாயிகள் பேசியதாவது, மாவட்டத்தில் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்ட நீர்ப்பாசன கால்வாய் திட்டங்களை செயல்படுத்த விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒகேனக்கல் காவிரி ஆற்றின் உபரி நீரை மாவட்ட ஏரிகளில் நிரப்பும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். மாவட்டத்தில் ஓரளவுக்கு மழை பெய்த போதும் பெரும்பாலான ஏரிகள் தண்ணீரின்றி வறண்டு உள்ளன. எனவே ஏரிகளுக்கு மழைநீர் வரத்து கால்வாய்களை தூர்வாரி சீரமைக்க வேண்டும் என்றனர். இதைத் தொடர்ந்து ஆட்சியர் கார்த்திகா கூறியதாவது, எண்ணெய் கொல்புதூர் தும்பல அள்ளி அணை இணைப்பு கால்வாய் அமைக்கும் திட்டத்தை நிறைவேற்ற மாவட்டத்தில் நில எடுப்பிற்கு சுமூக தீர்வு எட்டப்பட்டு இழப்பீட்டுத் தொகை வழங்க தமிழக அரசிடம் திட்ட அறிக்கை அனுப்பப்பட்டு பரிசீலனையில் உள்ளது. ஒகேனக்கல் குடிநீர் திட்ட பகுதி 2 ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் நிதி ஒதுக்கீடு செய்வதற்காக ₹450 கோடி மதிப்பீட்டில் விரைவான திட்ட அறிக்கை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அனுமதி கிடைத்தவுடன் பணிகள் தொடங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார்.